You are watching Grace Television. மீட் பரம் இயேசுவின் நாமத்தாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மீகா திருக்கிருஷ்ண புத்தகம் 2வது அதிகாரம் கடைசி வசனம், மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தடைகள் தடைகள் தடைகள், திருமண காரியத்திலே தடைகள், படிப்பின் விஷயத்திலே தடைகள், வேலையின் காரியத்திலே தடைகள், ஏதாவது ஒரு முயற்சி செய்தால் அதிலே தடைகள், வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதிலே தடைகள். இப்படி பார்க்கும்போது பலவிதமான தடைகள் காணப்படுகிறதுனாலே அநேகர் சொல்லுகிறார்கள், ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் எதை செய்தாலும் தடையாக இருக்கு, தடைகளை நீக்கி போடும்படியாய் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்படிக்கும் எரிகோ கோட்டையை பிடிப்பதற்காக போகும்போது சுற்றில் இருக்கதான மதில்கள் அவர்களுக்கு தடையாய் இருந்தது. அப்படி என்றால் இங்கே திருக்கசம் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். இன்றைக்கு அநேக விஷயத்தில் நமக்கு தடைகள் இருந்தாலும் தடைகளுக்கு மத்தியிலே எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, அல்லது தடைகளுக்கு மத்தியிலே எப்படி தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வது என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது, சில நாட்கள் பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகுமுக்கு போனார், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு கப்பர்நகுமுக்கு அவர் போகிறாராம், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்போ ஒரு இடத்துல இயேசு இருக்கிறாருன்ட்டு கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு உன் வீட்டில் இயேசு இருப்பார் என்று சொன்னால் உன்னை தேடி அநேகர் வருவார்கள். உன் வீட்டில் இயேசு இருக்கிறாரா யோசித்து பார்க்கலாம். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று சொல்லி போர்டு இருக்கலாம், ஆனா இயேசு உன் வீட்டில் இருக்கிறாரா யோசித்து பார்க்கலாம். அந்த வீட்டில் இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க போதாதபடிக்கு ஜனக்கூட்டம் திரளாய் அங்கே வந்து விட்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க, இயேசு அந்த வீட்டில் இருக்காரு. அந்த நேரத்தில் அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாரக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் குறை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். நன்றாய் கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை நன்றாய் கவனிக்கும்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு வர அவர்கள் முயற்சிக்கும் போது ஒரு தடை. என்ன தடை அப்படின்னு பார்த்தா, அங்கே அநேக கூட்டமாய் கூடி வந்தார்கள், அவர்கள் வசனத்தை போதித்தார், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஜனக்கூட்டம் திரளாயிருக்கிறது. ஆனால் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வரும்போது கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், அப்போ இயேசுவிடத்தில் போகக்கூடாதபடிக்கு அங்க தடையா இருக்கிறது யான்னு கேட்டா ஜனக்கூட்டம். யார் இந்த ஜனக்கூட்டம்? இயேசுவின் வசனத்தை கேட்டவர்கள் தான், இயேசுவின் போதனையை கேட்டவர்கள் தான் இந்த திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போக முடியாதபடிக்கு ஒரு தடையாய் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களில் இயேசுவண்டை நாம் போகிறதற்கு அநேகர் தடையாய் இருக்கலாம். ஆனால் இந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த 4 பேர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தடையாய் இருக்கிற ஜனத்தை பார்க்கவில்லை. தடையாயிருக்கிற ஜனத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த தடைகளுக்கு மத்தியிலே இயேசுவிடத்துல அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போய் விடுவதற்கு என்னையா வழி, அதை தான் பார்த்தாங்க.
அதே நேரத்தில் இங்கே தடையாயிருக்கிறவள் யார் என்று கேட்டால், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவின் வசனத்தை கேட்டவர்கள், இயேசுவுக்கு பின் சென்றவர்கள், இயேசுவோடு கூட சாப்பிட்டவர்கள் தான் இன்னைக்கு தடையா இருக்காங்க. தேவப்பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை தேடினவர்களே இயேசுவிடத்தில் நீ போக முடியாதபடிக்கு உனக்கு தடையாயிருக்கலாம். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? தடைகளை பார்க்க கூடாது. தடைகளுக்கு மத்தியிலே அவரிடத்தில் எப்படி போய் சேர்வது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தடைகளை பார்த்துவிட்டு மௌனமாக இருக்கக்கூடாது. தடைகளுக்கு மத்தியிலே அந்த இயேசுவிடத்தில் போய் சேர்கிற வழி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாதபடிக்கு பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்று கேட்டால், 18வது அதிகாரத்திலே 36வது வசனம், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, யார் அப்படின்னு கேட்டா அதுக்கு முந்தின வசனம், பின்பு அவர் எரியோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். முன்னடப்பார் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். நன்றாய் கவனிங்க. இப்போ குருடன் ஆண்டவர்கிட்ட போன அப்படின்னு நினைச்சிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசுவை கூப்பிடும்போது முன்னடப்பார் வந்து என்ன பண்ணாங்களாம், அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள், தடை பண்றாங்க. அப்போ அவன் கூப்பிடாதபடிக்கு தடை பண்றாங்க. ஆனால் முன்னடப்பார் அவனை பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ சத்தம் அதிகமாயிடுச்சு, தடை வரும்போது சத்தம் அதிகமாயிடுச்சு. அப்போ யார் முன்னடப்பார் என்று கேட்டால், அவரோடு கூட பிரயாணம் பண்ணினவர்கள் தான், அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் தான், அவரோடு கூட சாப்பிட்டவர்கள் தான், இப்போ தடையா இருக்காங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் வளருவதற்கு வெளி ஜனங்கள் அல்ல, உள்ள இருக்கவங்களே. அநேக நேரங்களில் யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறார்களோ அவர்களே ஒருவேளை தடையா இருக்கலாம். ஆனால் இவன் செய்தது ஒரு எண்ணம் என்ன என்று கேட்டால், முன்னிலும் அதிகமாக மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தமிழிடத்திற்கு கொண்டு வரும்படி சொன்னான். அவன் கிட்ட வந்தபோது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவராக இயேசு நின்று அவனை தமிழிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அப்போ யார் போய் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் தடையா இருந்தாங்களோ அவங்களே போய் கூப்பிட்டு வராங்க. ஏன்னு கேட்டா, இயேசு சொல்றாரு போய் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னா முன்னடப்பார் பக்கத்துல இருக்குங்க, யார் தடை பண்ணாங்களோ அவங்களே போயிட்டு கூட்டிட்டு வராங்க. தேவப்பிள்ளையே, தடைகளை தகர்த்தெறிகிற தேவன். இன்றைக்கு உனக்கு ஆண்டவரிடத்தில் போவதற்கு அநேக தடைகள் இருக்கலாம். யார் விரட்டினார்களோ, யார் மௌனமா இரு என்று சொன்னார்களோ அவர்களே இப்போ வந்து இயேசு அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார், எழுந்து வா இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அவர்களே கொண்டு வந்து அங்கே இயேசு இடத்துல நிறுத்தி இருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படின்ற வேத வசனத்தின்படி யாரெல்லாம் தடை செய்தார்களோ அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ரெண்டாவது, தடைகள் ஏற்படும் போது அமைதியாருன்னு சொன்ன பிறகு அந்த கூட அமைதியாக இருந்துட்டு இருந்தா இயேசு இடத்துல வந்திருக்க முடியாது. அந்த தடைகளுக்கு மத்தியிலே தாவீதின் குமாரனே இயேசுவே என்று கூப்பிட்டான். இயேசு நின்றுட்டார். நீ கூப்பிட்ட ஆண்டவர் நிற்பாரு, உன்னை அழைப்பாரு, உனக்கு விடுதலை கொடுப்பார். ஏன் கேட்டா, அவர் தடைகளை நீக்குகிற தேவன். அங்கே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது தடை இருந்தது, ஆனால் தடைகளை பார்க்கல. தடைகளுக்கு மத்தியில் எப்படி உள்ளே போறதுன்னு பார்த்தாங்க, விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. இங்கே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த குருடன் கூப்பிட்டான். கூப்பிடும்போது தடை பண்ணாங்க. தடை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அமைதியல்ல, தடைகளுக்கு மத்தியில் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். தேவன் நின்றார், சுகத்தை கொடுத்தவர். இன்றைக்கு எல்லா தடைகளுக்கும் மத்தியிலே தேவன் நின்று உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்க தடைகள் தான் என்ன? தடைகளை நீக்கி போடுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன் தடைகளை மாற்றி உன்னை வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ முன்னேற முடியாதபடிக்கு ஆஸ்வதிக்கப்படுவதற்கு யாரெல்லாம் தடையா இருக்கார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுத்து, யாரெல்லாம் உனக்கு தடையா இருந்தார்களோ அவர்களை தேவன் உன்னிடத்தில் கொண்டு வருவார். அவர்களே உனக்கு உதவியா இருப்பார்கள். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது.
தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உன்னோடு கொண்டிருந்து உன் தடைகளை மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தடைகளை மாற்றுகிற தேவன் நீரல்லவா? எங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.